ஸ்ரீபத்மம் நேயர்களுக்கு வணக்கம். 1988 அகின் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்தில் இளையராஜாவோட இசையில் வந்த எல்லா பாடல்களுமே அந்த காலம் மட்டும் இல்லை, இந்த காலத்திலையுமே நம்ம மனசில் நீங்கா இடம் பிடித்த மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள். இந்த படத்தில் வந்த பாடல்களில் தூங்காத விழிகள் ரெண்டு அப்படின்னு ஒரு பாடல், இதை வந்து கே.ஜே. ஜேசுதாஸும் எஸ். ஜானகியும் பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பதிவு செய்கிறப்போ, அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் பதிவு செய்கிறப்போ நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதை ஒட்டி நாம் சில விஷயங்களை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாடலை பதிவு செய்யக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான வெயில் காலத்தில் இந்த பாடலை வந்து பதிவு செய்கிறாங்க. இந்த பாடலை இளையராஜா வந்து கம்போஸ் பண்ணிவிட்டு, அந்த பாடல் எந்த ராகத்தில் அமைஞ்சுது, அதை எப்படி பாடணுங்கிற விவரங்களை கே.ஜே. ஜேசுதாஸ்க்கும் எஸ். ஜானகிக்கும் சொல்கிறாரு. அப்போ அந்த பாடல் வந்து அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அமிர்தவர்ஷினி ராகத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வந்து இந்த பாடலை வந்து முழுமையாக அதனுடைய அமைப்பில், அந்த அமைப்பு மாறாமல் பாடும் பொழுது மழையை வர வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து இந்த ராகத்துக்கு உண்டு. அப்போ இந்த பாடலை வந்து சொல்லும்போது இது சம்மந்தமான அந்த டிஸ்கஷன் வருது. இந்த ராகத்துக்கு இப்படி ஒரு சக்தி உண்டுங்கிற டிஸ்கஷன் வர்றப்போ அது வந்து கடுமையான கோடை காலம். அப்போ இந்த பாடலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஜேசுதாஸும் எஸ். ஜானகியும் சும்மா கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் மழை வரலன்னா நீங்கள் எங்களை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடல் வந்து பயிற்சி எடுக்கப்படுது. இளையராஜா வந்து இந்த ராகத்தில் எப்படி இந்த பாடலை பாடணும்னு பயிற்சி கொடுக்குறாரு. அப்புறம் ரெக்கார்டிங் போகுது, முழுமையாக ரெக்கார்டிங் முடிஞ்சு பாடல் தயாராகிடுது. இப்போ இவங்க எல்லாமே இந்த ரெக்கார்டிங் செய்யப்பட்ட பிறகு, இந்த கலைஞர்கள் எல்லாமே ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வெளியே வந்து ரோட்டுக்கு வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கோடை காலத்தில் நல்ல மழை பெய்யுது, நல்ல அடர்ந்த மழை பெய்யுது. யாருமே அங்கேருந்து வெளியே போக முடியாத அளவுக்கு கடுமையான மழை பெய்யுது. அப்போ எல்லாருமே வந்து இந்த ராகத்தினுடைய பெருமையை பேசுகிறாங்க. இந்த அமிர்தவர்ஷினி அப்படின்னா, அமிர்தம் அப்படின்னா மேகத்திலிருந்து வரக்கூடிய நீர் திவளைகளுக்கு, அந்த மழை துளிகளுக்கு வந்து அமிர்தம்னு பேர். வர்ஷினி அப்படின்னா வரவழைத்தல், வரவழைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த ராகத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராகத்துக்கு அமிர்தவர்ஷினி அப்படின்ட்டு பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த பாடலை பாடும்போது மழை வரும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய சினிமா பாடல்கள் கேட்குறோம். அப்போ எல்லாமே ஒவ்வொரு ராகங்களில் தான் இருக்குது. அப்போ அந்தந்த ராகங்களை பாடும்போது அது நடக்குமா அப்படின்னா, அப்படி கிடையாது. அந்த ராகத்திற்கு உண்டான அந்த சாரம், அந்த குணம், அது மாறாமல் கொடுக்கப்படும் பொழுது அதற்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அந்த வகையில் இந்த பாடல் தூங்காத விழிகள் ரெண்டு அப்படிங்கிற பாடலை ஜேசுதாஸும் எஸ். ஜானகியும் பாடி, இளையராஜா வந்து அந்த அமிர்தவர்ஷின ராகத்தினுடைய பாவம் கெட்டு போகாமல் அந்த பாடலை பதிவு பண்ணி முடிக்கும் பொழுது நல்ல மழை பெஞ்சதாக வந்து இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. கொஞ்சம் இந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். 1950களில் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற நல்லூர் பெருமணம், அதாவது இப்போ வந்து அதுக்கு பேர் ஆச்சால்புரம்னு இருக்குது, தேவாரத்தில் இந்த தலத்துக்கு பேர் நல்லூர் பெருமணம்னு பேர். இந்த தலத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, தேவாரம் பாடிய நால்வர்களில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து முக்தி அடைந்த தலம் இந்த தலம். ஒரு வைகாசி மூலத்தன்னைக்கு அவர் இங்கே வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற தேவாரம் பாடி இறைவனை வந்து சென்றடைந்தார் அப்படிங்கிறது பெரிய புராண செய்தி. இங்கே தான் அவர் வந்து முக்தி அடைஞ்சார். அந்த வகையில் அந்த ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து வைகாசி மூலத்தன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறது சிறப்பு. இன்றைக்கும் அந்த மாதிரி விழா வந்து நடக்குது. அப்போ 1950களில் பெரிய புராணத்துக்கு பேருரை செய்த சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஐயா அவங்க வந்து திருஞான சம்பந்தருக்கு வைகாசி மூல திருவிழா வந்து எடுக்கிறாங்க. அப்போது வைகாசின்னா நம்மளுக்கு தெரியும், நல்ல வெயில் காலமாக இருக்கும். அப்போது உச்சி வெயில் காலத்தில் திருஞான சம்பந்தருடைய திருமேனியை அலங்காரம் பண்ணி எழுந்தருளை பண்ணி வீதி உலா வருது. ஓதுவார்கள்லாம் பாடிக்கிட்டே வர்றாங்க. வர்றப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அப்படிங்கிறனால யாராலையுமே அந்த பாதையில் நடக்க முடியல. அப்போ கடுமையாக வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்போ எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து நடக்க முடியாமல் சில பேர் வந்து ஓரமாக போய் அங்கேருந்த வீடுகளில் தாழ்வாரங்களில் ஒதுங்கிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தோடனே சிவகவிமணி ஐயா, சுப்பிரமணிய முதலியார் ஐயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருவையாறில் திருஞான சம்பந்த பெருமான் பாடிய தேவாரத்தை எடுத்து கொடுத்து இந்த தேவாரத்தை ஓதுவார்களை சொல்லி பாட சொல்கிறார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த தேவாரம் மேகராக குறிஞ்சி ராகத்தில் அமைஞ்சது. மேகராக குறிஞ்சிங்கிறது தமிழ் முறையில் பார்த்தீங்கன்னா பண் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு சமமான ராகம் அப்படின்னா, நம்ம முன்னாடி உள்ள செய்தியில் பார்த்த
அந்த அமிர்தவர்ஷினி ராகம். இந்த ராகத்தில் அமைந்த அந்த தேவாரத்தை ஓதுவார்கள்ட்ட சொல்லி பாட சொல்கிறார். அப்போ அந்த ஓதுவார்கள்லாம் வந்து இந்த தேவாரத்தை கூட்டாக இருந்து குழுவாக இருந்து இந்த தேவாரத்தை பாடுறாங்க. ஆச்சரியமாக அந்த வைகாசி காலம் மிக கொடுமையான வெயில் காலத்தில் கால் சுடக்கூடிய அளவுக்கு யாருமே நடக்க முடியாத அளவுக்கு வெயில் பட்ட பகலில் இருந்த நேரத்தில் இந்த தேவாரத்தை ஓதுவார்கள் பாடிய கொஞ்ச நேரத்தில் கரும் மேகங்கள் சூழ்ந்து அந்த பகுதியே வந்து குளுமையாகுது. குளுமையாகி கொஞ்ச நேரத்தில் வந்து லேசாக மழை தூர ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ இந்த பதிகத்தில் என்ன சிறப்பு அப்படிங்கிறப்போ, அப்போ ஐயா வந்து சொல்கிறாங்க, சிவகைமணி ஐயா சொல்கிறாங்க, இந்த பண் வந்து திருஞான சம்பந்தர் பாடிய இந்த தேவாரம் அமைந்த ராகம் வந்து மேகராக குறிஞ்சி. இதற்கு சமமான ராகம் அப்படின்னு சொன்னால் அமிர்தவர்ஷினி ராகம். இந்த ராகத்துக்கு மழையை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த செய்தியை நம்ம இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய தேவாரங்களை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம். இந்த தேவாரத்துக்கெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பகுத்தறிவு அப்படி இப்படின்லாம் வச்சுக்கிட்டு சில கேள்வியெலாம் கேட்கலாம். எப்படி ஒரு தேவாரத்தை பாடுறது மூலமாக நம்மளுக்கு வந்து தலைவலி தீருமா, வயிற்றுவலி தீருமா, பண கஷ்டம் தீருமா அப்படின்னா, முதல் விஷயம் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள விஷயங்கள் தான் முதல்ல நம்பணும். ரெண்டாவது வந்து இந்த ராகங்களுக்கு சில குணங்கள் உண்டு. இந்த ராகங்கள் அதாவது பகலில் முற்பகலில் பாடக்கூடிய ராகங்கள்னு இருக்குது, பிற்பகலில் பாடக்கூடிய ராகங்கள்னு இருக்குது, சாயங்கால வேளைகளில் பாடக்கூடிய ராகங்கள்னு இருக்குது, இரவு நேரங்களில் பாடக்கூடிய ராகங்கள்னு நிறைய பிரித்து வச்சுருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா வந்து ஒரு நாளில் காலையில் தொடங்கி இரவு முழுக்க நம்மளுடைய உடல் வந்து ஒவ்வொரு நிலையை அடையுது. அதாவது உணவு எடுத்துக்கொள்ளாத நிலையில் ஒரு மாதிரியும், உணவு எடுத்துக்கொண்ட பின்பு வேறு மாதிரியும் நம்மளுடைய குரல்கள் வந்து மாற்றம் அடையுது. அப்போ நம்மளுடைய பாடும் திறனும் வந்து மாறுது. அதனால் எல்லா எந்த உணவும் எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி, இப்போ காலையில் பார்த்தோம்னா நம்ம வந்து காலைக்கடன்கள்லாம் முடிந்த நேரத்தில் நம்மளுக்கு வயிறு காலியாக இருக்கும், அப்போ பாடக்கூடிய ராகங்கள்னு சில ராகங்கள் வச்சுருக்காங்க. அப்போ வந்து குடல் வந்து வெறும் குடலாக இருக்கிறப்போ பாடக்கூடிய ராகங்கள்னு சில இது வச்சுருக்கிறாங்க. மதிய வேளையில் பாடக்கூடிய ராகங்கள்னு வச்சுருக்கிறாங்க. இப்படி பிரித்து வச்சுருக்கிறதன் காரணம் என்னன்னா, அந்தந்த ராகங்களுக்கு நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு தேவாரம் பாடுறோம் அப்படின்னா அந்த தேவாரம் என்ன ராகத்தில் பாடப்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து அதை எந்த நேரத்தில் பாடணுங்கிறத நம்பிக்கையோடு பாடும் பொழுது அந்த தேவாரத்தின் அந்த சொற்களின் மந்திர ஆற்றலும் அந்த ராகத்தின் தன்மையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான தெய்வீக சக்தியோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நம்மளுடைய தேவைகளை வந்து இறைவன்கிட்ட சொல்லுது. அப்போது சொல்லும்போது அந்த தேவைகள் இறைவனுடைய அருளின் காரணமாக, அருளால் அது வந்து பூர்த்தி அடையும் போது அது நமக்கு வரமாக கிடைக்குது. இப்படித்தான் வந்து இப்போ தொழில் வந்து வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு தேவாரம் பாடி ஒரு பதிவு போட்டோம். அது மாதிரி வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா திருவிஜயமங்கை அப்படிங்கிற ஒரு கோயிலில் அந்த பதிவை கூட நம்ம போட்டோம். இப்போ இந்த பதிவுக்கு முந்தின பதிவு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா தொழில் வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த திருவிஜயமங்கை அப்படிங்கிற கோயிலை பற்றின பதிவை வந்து நம்ம போட்டோம். அப்போ அந்தந்த தலங்களில் உள்ள தேவாரத்தை பாடும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகள் இல்லை. இந்த அந்த பதிகங்களை அந்த ராகத்தோடு பாடும் பொழுது இது வந்து பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வீக ஆற்றலோடு தன்னை இணைத்து கொண்டு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இறைவனுடைய அருளை வந்து நமக்கு பெற்றுத்தருது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம சேனல்லையே இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி பலன் தரக்கூடிய பதிகங்கள் நிறைய கொடுக்கலான் இருக்கிறோம். இப்போ உடல் நலம் இல்லாதவங்களுக்கு என்ன பதிகம் பாடலாம், தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கு நம்ம பதிகம் கொடுத்தோம், அந்த பதிவு போன தடவை வந்தது. இந்த மாதிரி வந்து வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான பதிகங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து நம்ம வந்து பதிவுகள் போட இருக்கிறோம். இது ஒரு புரிதலுக்காக தான் இந்த பதிவு. அதாவது நம்ம வந்து கேட்கலாம், எப்படி ஒரு பாட்டு பாடினாலே இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த ரெண்டு சம்பவங்களை நான் வந்து சொன்னேன். அந்த வகையில் இனி வரக்கூடிய பதிவுகளில் இது மாதிரி தெய்வீக தன்மையுள்ள தேவார பதிகங்களை அதனுடைய பண்ணின் சிறப்போடு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம்.
அன்பர்கள் வந்து இது மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரி ராகத்தின் தன்மைகள், அதனுடைய பலன்களை நினைவு கூறும் வகையில் ஏதாவது உங்களுக்கும் சம்பவம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் எங்களுக்கு சொல்லுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி இனி வரக்கூடிய பதிவுகளில் நல்ல பலனை தரக்கூடிய, சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய அற்புதமான பதிகங்களையும், அதை முறையாக எப்படி பாடுவது அப்படிங்கிறத குறித்தும் நிறைய பதிவுகள் பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.